இயேசுவே என்னை நீர் தொட்டால் போதும் நானும் சுகமாவேன் நானும் சுகமாவேன் இயேசுவே என்னை நீர் தொட்டால் போதும் நானும் சுகமாவேன் நானும் சுகமாவேன் உம் திருமுகம் ஒன்று பார்த்தால் போதும் கவலைகள் நீங்கிடுமே கவலைகள் நீங்கிடுமே தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இரக்கத்தின் ஊற்றான எங்கள் அன்பு தெய்வமே, இந்த உலகிலே நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நிமிடம் வரை எங்களை காத்து வருகின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய இரக்கத்தினால் எங்களை நிரப்பும். மத்தேயு 12:33-37 முடிய இறை திருவசனங்கள் இப்படியாக சொல்கிறது: மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லதாகத்தான் இருக்கும், மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டதாகத்தான் இருக்கும். மரத்தை அதன் கனியால் அறியலாம். விரியன் பாம்பு குட்டிகளின் பிள்ளைகளாகிய நீங்கள் எவ்வாறு நல்லதை பேச முடியும்? உள்ளத்தின் நிறைவிலிருந்தே வாய் பேசும். நல்லவர் நல்ல கருவுள்ளத்திலிருந்து நல்லவற்றை வெளிக்கொணர்வர், கெட்டவர் கெட்ட கருவுள்ளத்திலிருந்து கெட்டவையே வெளிக்கொணர்வர். மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைகளுக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள், உங்கள் வார்த்தைகளை கொன்றே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய செயல்பாடுகள் எங்களை நல்லவர்களாகவோ கெட்டவர்களாகவோ அடுத்தவர்களுக்கு எடுத்து காட்டும். நாம் நல்லவர்களா இல்லையா என்பதை நம்முடைய செயல்கள்தான் எடுத்து காட்டுகின்றன. நமது உள்ளத்தில் பகைமையும் சீற்றமும் சினமும் தேவையற்ற குணங்களும் இருக்கும்போது நம் உள்ளத்திலிருந்து நல்லது பேச எப்படி முடியும்? நமது உள்ளத்தில் நல்ல எண்ணங்களும் நேர்மையான எண்ணங்களும் இருந்தால் அவை நம் பேச்சில் வெளிப்படும். இன்றைய நாளிலே தேவையற்றதை பேசி வேலையை வீணடிக்காமல் தேவையற்றதை செய்து குற்றங்களில் மாட்டிக்கொள்ளும் மக்களையும் உம் இரக்கத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, அவர்கள் உம்மை அறிந்து உமது வழியில் நடக்க உமது தூய ஆவி அவர்கள் மீது ஊற்றும். இவ்வாறு எங்கள் அன்னை மரியாவின் வழியாக உம்மோடு ஜெபிக்கின்றோம். ஆமீன். பொதுக்காலம் 16 வாரம் செவ்வாய்க்கிழமை. இன்று திருச்சபை புனித அப்ளோரினாரிஸ் அவர்களின் திருவிழாவை கொண்டாடுகிறது. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் 12, இறை திருவசனங்கள் 46-50 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதரர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் இயேசு தன் உறவினர்களை பற்றி எடுத்து கூறுகிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம்படி செயல்படுகிறவன் எவனோ
அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்று கூறுகிறார் இயேசு. இந்த வசனம் வழியாக இயேசு பரலோக பிதாவின் சுதன் என்றும் தன் சகோதரர்களும் சகோதரிகளும் தாயாரும் அந்த பிதாவின் சொல்லின்படி நடக்கக்கூடியவர்கள் என்றும் எடுத்துரைக்கிறார். நாம் அனைவரும் பரலோகத்தை நோக்கி செல்பவர்கள் என்றும் இறைவனின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றும் நாம் அனைவரும் ஒரே பிதாவாகிய கடவுளின் பிள்ளைகள் என்றும் உணர வைக்கிறார் இயேசு. ஒரே பிதாவின் பிள்ளைகள் என்றால் அந்த பிதாவின் சித்தம்படி நடக்க வேண்டும். அந்த பிதாவின் சித்தம் என்னவென்று இயேசு இவ்வுலகத்திற்கு வெளிப்படுத்தினார். நாம் அனைவரும் பிதாவாகிய இறைவனை காண்பது இயேசு வழியாகத்தான். ஏனெனில் இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். ஆகவே பிதாவின் பிள்ளைகளாக வேண்டும் என்றால் நாம் பிதாவின் சித்தம் நிறைவேற்ற வேண்டும். பிதாவின் சித்தம் பிறரை நேசிப்பது என்று நம் மூத்த சகோதரரான இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆகவே இயேசுவின் வசனங்களை பின்பற்றி அவரின் செயல்களில் நம்பிக்கை வைத்து பிறரை நேசிப்பது பிதாவின் சித்தம் நிறைவேற்றுதல் ஆகும். அதனால்தான் இயேசு நம்மிடம் அவரை நம்பச் சொல்வதும் அவரின் வார்த்தைகளை கடைபிடிக்கச் சொல்வதும். ஆகவே இறைவனாகிய தந்தையின் பிள்ளைகள் ஆக வேண்டும் என்பது நமது கடமை. இயேசு தன் பிதாவின் சித்தம் நிறைவேற்றியது போல நாமும் இயேசுவின் வசனங்களை கேட்டு அவரின் சித்தம்படி வாழ்க்கையை அமைக்க வேண்டும். இயேசுவின் வசனங்களை பின்பற்றும் போது நம்மை ஒரு எடுத்துக்காட்டாக இயேசு கூறுவார், இவரே என் சகோதரர், இவரே என் சகோதரி, இவரே என் தாயார். ஆகவே இயேசுவின் சகோதரர்களாக மாற அவரின் வசனங்களை பின்பற்றுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பல வழிகளில் நான் அலைந்த துண்டு, ஆனாலும் அமைதியே இல்லை. உம்மால் மட்டும் தர முடியும் நான் தேடும் நிம்மதி தேவா. உம் திருப்பாதம் சரணம் தேடும் என்னை பாருமையா. உம் திருப்பாதம் சரணம் தேடும் என்னை பாருமையா, என்னை பாருமையா. புனிதர்களின் அருள்மொழி. நோய்களும் துயரங்களும் சோதனைகளும் உன்னை வதைக்கும் பொழுது உன்னையே இறைவனின் சித்தத்திற்கு ஒப்படைத்து விடு. புனித சாவர குரியகோஸ் எலியாஸ். என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உமது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9:16 சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித் தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
പലവിധമായ ദണ്ഡനകളിലിരുന്നും പാവങ്ങളിലിരുന്നും ആപത്തുകൾ വിപത്തുകളിലിരുന്നും ഇയർക്കെ സീറ്റങ്ങളിലിരുന്നും വരപ്പോകുന്ന യുദ്ധങ്ങളിലിരുന്നും ഇന്നേ നാൾ ഉലകത്തെ കാപ്പാറ്റും ആണ്ടവരെ. ദേശങ്ങളിൽ സമാധാനവും ഐക്യവും ഉരുവാകട്ടും. ആണ്ടവരെ, സിറു പിള്ളകളെ നീർ ആശീർവദിയും, പഠിക്കുന്ന പിള്ളകൾക്ക് ജ്ഞാനവും ബുദ്ധിയും മാറ്റലും നീർ താരും. ഒരു പിള്ളയ്ക്കും വൈദർക്കേറ്റ പക്വവും നീർ താരും. പെറ്റോറുകൾക്കും കുടുംബത്തിനും സമൂഹത്തിനും ആശീർവാദമാണ് മക്കളാകെ അവർ വളരട്ടും. ആണ്ടവരെ, നല്ല ദൈവമേ, ഇളഞ്ഞുകൾക്കും ഇളം പെൺകൾക്കുമാകെ നാങ്ങൾ ജപിക്കുന്നോം. പലവിധമായ അടിമത്തനങ്ങളിൽ വാഴുകിൻ്റ മക്കൾ, ബോധയനടിമത്തനം, ഇന്റർനെറ്റ് അടിമത്തനം, ഇച്ഛയനടിമത്തനം, തകാത തുടർബുകൾ, ഇപ്പിടിപ്പെട്ട അടിമത്തനങ്ങളിലിരുന്നും അഴുക്കുകളിലിരുന്നും മക്കളെ കാപ്പാറ്റും. ആണ്ടവരെ, കുടുംബങ്ങളിൽ സമാധാനം നിറമ്പട്ടും. ആണ്ടവരെ, കണവൻ മനവി ഉറവുകളെ ആശീർവദിയും, പൊരുളാതര തേവകളെ പൂർത്തി ചെയ്യും. നോയാളികൾ ഗുണമാകട്ടും. വേലയില്ലാതെ മക്കൾക്ക് വേലവായ്പകൾ ഒഴിവാക്കി താരും. എല്ലാർത്ഥത്തിലും നിറവുള്ളൊരു നാളാകാം അമ്മയിട്ടും. ആണ്ടവരെ, ആണ്ടവരെ, വാഴ്ക്കയിൽ മനമാറ്റത്തിൻ നാളാകട്ടും. ഇന്ന് അറിവ് തെളിവിൻ നാളാകട്ടും. കടവുളെ തേടി അർത്ഥമുള്ള വാഴ്ക്കയ്ക്ക് ഇന്നേ നാൾ തുവക്കം കുറിക്കട്ടും. ആണ്ടവരെ, പെരിയ പെരിയ എതിർപ്പാർപ്പുകളോട് ആണ്ടവരിനരികിൽ വരികിൻ്റെ ഒവ്വൊരു മകനുക്കും മകൾക്കും മകിഴ്ചയും സൗഖ്യവും വിടുതലയും അനുഭവിക്കുക വരം താരും. ആണ്ടവരെ, ഇന്ന ജപങ്ങൾ അനുത്തെയും ഞങ്ങൾ ആണ്ടവരാകിയ ക്രീസ്തു വഴിയാകെ ഉമ്മയെ മന്ത്രാടുകോം. ആമേൻ. ആണ്ടവർ ഉങ്ങളോട് ഇരുപ്പാരാക. എല്ലാം വലിയ ഇറൈവൻ, തന്തൈ, മകൻ, തൂയാവിയാർ ഉങ്ങൾ ഒവ്വൊരുവരെയും നിറയവാക ആശീർവദിപ്പാരാക. ആമേൻ. எத்தனை எத்தனை ஆசைகளில் நானும் வீணாக அலைந்தே, கலைமான் நீரோடை தேடுவதை போல் உமக்காய் ஏங்குகிறேனே. உம் திருப்பாதம் சரணம் தேடும் என்னை பாருமையா, உம் திருப்பாதம் சரணம் தேடும் என்னை பாருமையா, என்னை பாருமையா. இயேசுவே, என்னை நீர் தொட்டால் போதும் நானும் சுகமாவே, நானும் சுகமாவே. உம் திருமுகம் ஒன்று பார்த்தால் போதும் கவலைகள் நீங்கிடுமே, கவலைகள் நீங்கிடுமே. இயேசுவே, என்னை நீர் தொட்டால் போதும் நானும் சுகமாவே, நானும் சுகமாவே, நானும் சுகமாவே.